வடகொரியாவின் நிறுவனர் கிம் இல் சுங் பிறந்தநாளை குறிக்கும் வகையில் அந்நாட்டின் பியோங்யாங் நகரில் உள்ள அவரது பெயரிடப்பட்ட சதுக்கத்தில் வெள்ளிக்கிழமை நடைபெற்ற தேசிய கூட்டம் மற்றும் பொது ஊர்வலத்தில் அதிபர் கிம் ஜாங் உன் கலந்து கொண்டார். தி டே ஆஃப் தி சன் என்பது வடகொரியாவின் மிகப்பெரிய வருடாந்திர பொது விடுமுறையாகும். 1994 இறந்த கிம் இல் சுங் வடகொரியாவில் நிறுவிய சர்வாதிகார ஆட்சியை அவரது பேரன் கிம் ஜாங் உன் தனது தலைமையில் தொடர்கிறார். சனிக்கிழமை அந்நாட்டின் அரசு நடத்தும் தொலைக்காட்சி ஒளிபரப்பிய வீடியோவில் கிம் தனது சகோதரி கிம் யோ ஜாங் உள்ளிட்ட உயர்மட்ட அதிகாரிகளுடன் சேர்ந்து ஏராளமான கூட்டத்தையும் பல்வேறு வடிவங்களில் சதுக்கத்தில் அணிவகுத்துச் செல்லும் மக்களையும் பார்த்து கையசைத்து தனது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார். முன்னதாக வெள்ளிக்கிழமை தனது தாத்தாவின் கல்லறைக்கு கிம் ஜாங் உன் சென்றதாக வடகொரியாவின் அரசு ஊடகம் தெரிவித்துள்ளது. பொதுவாக ஒவ்வொரு 5வது மற்றும் 10வது ஆண்டு விழாக்களை சிறப்பாக கொண்டாடி வரும் வடகொரியா இம்முறை கிம் இல் சுங் பிறந்து 110 ஆண்டுகள் நிறைவடைந்ததையொட்டி மிகப்பெரிய அளவில் கொண்டாட்டங்களுக்கு ஏற்பாடு செய்திருந்தது. சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு கிம் இல் சுங் சதுக்கத்தில் நடந்த மாலை நேர காட்சிகளை அரசு ஊடகம் ஒளிபரப்பியது. ஆனால் எதிர்பார்க்கப்பட்ட இராணுவ அணிவகுப்புக்கான எந்த அறிகுறியும் இல்லை.